ஹலோ அரிவாலிஸ் வெல்கம் பேக் டு வை திஸ் விஷ்ணு சேனல் ரெடி ஷாப் லெவனான வீடியோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு லெவன் ஓ கிளாக் இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். எஸ், ஒரு யூனிக் எக்ஸோ பிளானட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்ல நம்ம அர்த் பூமியில இருக்கிறத விட பல மடங்கு தண்ணி அந்த பிளானட்ல இருக்கு. அதை எப்படி நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அந்த பிளானட்டுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத முழுசா இங்க பார்க்கலாம். முதல்ல அந்த பிளானட்டை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து சிஓபிஎஸ் அப்படின்னு இருக்கும், சிஹெச்இஓபிஎஸ். இந்த சிஓபிஎஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நாம் இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்துருந்தோம். அந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சுத்தி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சிறு துரும்பு கூட அசையவிடாது. அந்த மாதிரி எது கிராஸ் ஆச்சுனாலும் வந்து அதை கேப்சர் பண்ணி அதை பூமிக்கு சென்ட் பண்ணுறது அதோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் ரோலாக இருந்துச்சு. அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷனுக்கு நான் இந்த ஐகார்டில் கொடுக்குறேன், ஸோ ஃபுல்லாக போய் அதில் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய ஒரு வேலை மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸோ பிளானட், அதாவது எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட். நம்ம சோலார் பிளானட்ல 8 பிளானட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி வேற பிளானட் நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கா, இல்லை சோலார் சிஸ்டம் தான் இல்லை சோலார் சிஸ்டம்க்கு வெளியே வேற ஏதோ பிளானட் இந்த சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வேலை தான் இந்த சிஓபிஎஸ். இப்படி இந்த சிஓபிஎஸோட வேலையை இது பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த டைமில் ஆக்சிடென்டலாக அது வந்து ஒரு ஒரு பிக்சர் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற கண்டினியூஸ் ஷாட்டில் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு பிக்சர் கிடச்சிருக்கு. அந்த பிக்சரில் கிடச்சது தான் இந்த எக்ஸோ பிளானட். ஸோ எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் அப்படிங்கிறதோடைய ஷார்ட் ஃபார்ம், ஒரு ஸ்பேஸ் டேர்ம்னு சொல்லலாம்ல. எப்படி வந்து கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு டேர்ம் வச்சுருக்கோம், ஏன்னா நம்ம சாதாரணமாக தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் வாட்டர். அதே வந்து கெமிஸ்ட்ரி டேர்மில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், H2O சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வாய்வார்த்தையாக சொல்கிறது வந்து ஸ்பேஸ் டைமில் வந்து எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸோ பிளானட் அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் தான் வந்து நியூ டூ லுபிட். இந்த நியூ டூ லுபிடுங்கிறது வந்து ஒரு ஸ்டார் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த விண்மீன்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விண்மீன்கள். இந்த இமேஜில் கொடுக்குறேன் பாருங்களேன். இது விண்மீன் வந்து இந்த உல்ஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து உல்ஃப் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மீன்கள் எல்லாம் இது வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் டாட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இது வந்து ஒரு உல்ஃப் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டார், இந்த ஒரு விண்மீன்குள்ளே தான் இந்த நியூ டூ லுபிட் அப்படிங்கிற இந்த பிளானட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் பாருங்கள். எஸ், இந்த மாதிரி வந்து பிளானட் சி, பிளானட் பி, டி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் அந்த பிளானட் டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானட் டிங்கிறது தான் வந்து சூரியனை சுற்றிட்டு இருக்கு. எப்படி இங்கே பள்ளீர்னு இருக்குது பாருங்கள், இதே மாதிரி இந்த மாதிரி வந்து சூரியன் இருக்க, சூரியனை சுற்றி வந்து மெர்குரி, வீனஸ், நம்ம பூமியெல்லாம் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூரியனை சுற்றி இந்த நியூ டூ லுபிடுங்கிற இந்த பிளானட்டும் சுற்றுது. எதுக்கு இடையில அப்படின்னா மெர்குரியும் வீனஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா கிளியராக புரியும். இப்படி இந்த நியூ டூ லுபிடுங்கிறத கண்டுபிடிச்சா இந்த பிளானட்ல அப்படி கண்டுபிடிச்சது என்னதான் இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து எப்படி நம்ம பூமி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல்லி ராக்கி சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சேம் கேரக்டரிஸ்டிக் தான் இந்த நியூ டூ லுபிட் அப்படிங்கிற இந்த பிளானட்லேயும் இருக்கு. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ராக்கி இன்டகிரேட் ஆன ஒரு பிளானட். அதில் முக்கியமாக அதிகமான இந்த தண்ணி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ், வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கு. ஆனால் லிக்விடா இல்லை. என்ன விஷயம் சொல்கிற, தண்ணி லிக்விடா இல்லையா? எஸ், ஏன் அங்கே லிக்விடா இல்லை, எதனால் அங்கே லிக்விடா இல்லாமல் போச்சு? அப்போ லிக்விடா இல்லை, அதாவது ஒரு தண்ணி திரவத்தில் இல்லை அப்படின்னா அது என்னவா அங்கே இருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து கேஸாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் உள்ள ஐஸா அந்த தண்ணி மாறி இருக்கும், இல்லை அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் கொடுத்து அது ஸ்டீமா மாத்தி வைக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸ் அங்க இயற்கையா நடக்கிறதுனால இட் லீட் டு அ ஒரு அன்இன்ஹாபிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து வாழவே தகுதி இல்லாத ஒரு இடமாக மாற்றிருச்சு. இந்த ஒரு ஹை டெம்பரேச்சர் உள்ள ஒரு ஸ்டீம் உருவாகினாலையும் இல்லை வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் கொடுத்து வந்து அது எல்லாமே வந்து ஐஸா மாறினாலையும் அந்த இடத்துல தண்ணி பூமியை விட அதிகமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல இந்த டெம்பரேச்சர்ஸும் ஸ்டீமும் பண்ண வேலையால் அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு அது தள்ளப்பட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், இது எவ்வளோ பெருசு இருக்கும், ஏன்னா பூமி எவ்வளோ அளவுக்கு தண்ணி அங்கே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா பூமியோட 2 மடங்கு பெருசுங்க. பூமியோட அப்போ சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் தானே 2 மடங்குங்கிறது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். பூமியோட அளவு அப்படின்னு நம்ம கூகுளில் அடித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 6371 கிலோமீட்டர் நம்ம அர்த்தோட சைஸு. அப்போது அதை வந்து இன்ட்டு 2.5 போடுவேன், 2.5 ஓட்டம் அப்படின்னா வந்து
15,927 கிலோமீட்டர். அப்போ பாருங்கள் அந்த நியூ டு லுப்பீடுங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம ஏர்த்லேருந்து ஒரு 50-52 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த லைட் இயர்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து நான் இந்த வீடியோ ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை பற்றின பார்த்தீங்கன்னா லைட் இயர்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி இருக்கிற இந்த நியூ டு லுப்பீடுங்கிறது தான் வந்து இட் இஸ் அ கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு அந்த கீ ஓபிஎஸ் அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதோடைய கோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூ டு லுப்பீடுங்கிறது ஒரு கேம் சேஞ்சர். எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2019 இதே மாதிரியான ஒரு எக்ஸோ பிளானட்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க, ஒரு 2-3 எல்லாம். பட் அது வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் ஒரு ஸ்டடி பண்றதுக்குள்ளேயே அது அழிஞ்சு போச்சு. ஏன் விஷ்ணு அழிஞ்சு போச்சு அப்படின்னா, அங்க வந்து இந்த ஸ்டெல்லர் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்லர் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார், இந்த ஸ்டார்ல இருந்து வந்து அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதோடைய அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர்ஸ்னாலையும் அது செயல்படக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இதுல இருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரேடியேஷன் வந்து அதுல இருந்து, ஒரு எப்படி இந்த இதுல இருந்து பளீர்னு வருது பாருங்க ஒரு ரேடியேஷன், அதே மாதிரியான ஸ்டார்ல இருந்து அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஏத்த மாதிரி, ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு ரேடியேஷன் வரும். அதுக்கு பேர் வந்து ஸ்டெல்லர் ரேடியேஷன் சொல்லுவாங்க, இல்ல வந்து ஸ்டார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் ரேடியேஷன் வந்து நமக்கு தெரியும், சோலார் சிஸ்டத்தை சுத்தி வந்து 27 நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரங்கள்ல இருந்து வந்து ஏதோ ஒரு ஸ்டார், இந்த ஸ்டெல்லர் ரெகுலேஷன் நிறைய நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த பிளானட், அந்த எக்ஸோ பிளானட் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த எக்ஸோ பிளானட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டெம்பரேச்சருக்கு அதனால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம அது அழிஞ்சு போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு, அது நடந்தும் கூட இருந்துச்சு. பட் இந்த நியூ டு லுப்பீடுங்கிறது வந்து கண்டிப்பா இது நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் இது நடக்காது அப்படின்னா, இதுல அந்த ஸ்டார் ரெகுலேஷன்னால நடக்கிறது வந்து இங்க கம்மியா இருக்கு. அதோடைய அந்த டெம்பரேச்சர் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் இந்த நியூ டு லுப்பீடுங்கிற எக்ஸோ பிளானட்டை தாக்குறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இதனால ரொம்ப நாள், ரொம்ப ஒரு லாங் பீரியட் வந்து இதனால வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி லாங் பீரியட் இருக்கும்போது நாம இதுல மேற்கொண்டு பல ரிசர்ச்கள் பண்ண முடியும். அந்த ரிசர்ச் நாம பண்றதன் மூலியமா அடுத்தடுத்த ஃபர்தர் ப்ராசஸ்க்கு நம்மளால வந்து அடுத்தடுத்த ஒரு முன் ஸ்டெப்பு முன்னே செல்லடா, நம்மளால வந்து முன்னே செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நியூ டு லுப்பீடுங்கிற பிளானட்டோடைய ஃபுல் ஃபுல்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸோ பிளானட்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெல்லர் ரெகுலேஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, விண்மீனுக்கான அந்த கான்ஸ்டல்லேஷன், இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளை காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஐம் யாஸ் விஷ்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. டாட்டா, ஓ சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.